ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் சுழிபுரத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகிறது. போராட்டத்தை தொடர்ந்து சுழிபுரம் சாந்தியிலிருந்து பாரலாய் முருகன் ஆலயத்தை நோக்கி பேரணி பயணிக்கிறது. ஜாழ்ப்பாணம் சுழிபுரம் பாரலாய் முருகன் ஆலயத்தில் உள்ள அரச மரத்தை சங்கமித்தை நாட்டிய மரம் என வெளியிடப்பட்ட அரச வர்த்தமானி மீளப்பெற வேண்டும் என தெரிவித்தே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. போராட்டத்தின் போது தொல்லியல் திணைக்களத்துக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் பதாதைகளையும் போராட்டக்காரர்கள் தாங்கியிருந்தனர். போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், மதகுருமார்கள், சைவ அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மண்ணை தொட்டாலும் முடிப்போம். வணக்கம். நான் அழகராச விஜயகுமார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய தலைவர். தொடர்ச்சியாக வடகிழக்கிலே எங்களுடைய தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிங்கள பேரினவாத அரசு. இந்த ரணில் அரசானது தமிழர்களை அடக்கியொடுக்கின்ற செயற்பாட்டினை தொடர்ச்சியாக செய்கின்றது. குருந்தூர் மலை, வெடுக்கினாரி மலை, கீரிமலை, இப்பொழுது பரவாலை முருகன் கோயில் என்று தங்களுடைய பௌத்தமயமாக்கத்தை தங்களுடைய கைக்கூலியாக தொல்லியல் திணைக்களத்தை வைத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பானது வடகிழக்கிலே இடம்பெறுகின்றது. ஆனால் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறுவது என்னவென்றால், நாங்கள் தமிழர்களை அடக்கவில்லை, ஒடுக்கவில்லை, நல்லிணக்க அரசு பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் அது சுத்தமான பொய்யா. இந்த சிங்கள பேரினவாத அரசு பௌத்த மதத்தையே பரப்புகின்ற ஒரு அரசாக காணப்படுகின்றது. இந்த அரசு மென்மேலும் எங்களுடைய வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாணவர்களை போராட்டங்கள் செய்யும் போது அடக்குமுறையில் அடக்கி கொண்டிருக்கிறது. தற்பொழுது கூட புலனாய்வாளர்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள், அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பரவாலை முருகன் ஆலயம் தொடர்ச்சியாக 1768 அமைக்கப்படுகின்ற போதே இங்கு எந்த எச்சமும் இருக்கவில்லை. இந்த அரச மரமானது அந்த எச்சத்தோடு இல்லை. பௌத்தமயமாக்கல் என்ற பெயரிலே இப்பொழுது புதிதாக ஒன்றை கொண்டு வந்து தொல்லியல் திணைக்களம் உங்களுடைய கைக்கூலி என்றதனால் அதனை வைத்து அதனை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு இடம்பெறுகின்றீர்கள். நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் வரவில்லை, எங்களுடைய வடகிழக்கிலே நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய வடகிழக்கை தமிழர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வடகிழக்கு தமிழர் தேசமானது. அந்த வடகிழக்கு மக்கள் சுயமாக ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனை, காணி அபகரிப்பு, இராணுவமே வெளியேறு என்று கத்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் இந்த சிங்கள பேரினவாத அரசு எங்களை தொடர்ச்சியாக அடக்கி கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய பௌத்தமயமாக்கம், சிங்களமயமாக்கம் என்பது இலங்கை பூராகவும் வடகிழக்கிலே ஆக்கிரமிக்கப்பட வேண்டும், அவர்கள் எங்களுடைய தேசத்தை ஆக்கிரமிக்கப்பட வேண்டும், தமிழர்களை அடிமையாக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் வெளியுலகத்துக்கு சும்மா ஒரு பொய்யான ஒரு நடிப்பினை காட்டிக்கொண்டு எங்களுக்கு தீர்வு தருகின்றோம், தீர்வு தருகின்றோம் என்று ஒரு சிறிய தீர்வினை கூட, ஆரம்ப புள்ளியை கூட தர முடியாமல் இருக்கின்றது இந்த அரசு. இந்த அரசினை நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன்றியமாக வன்மையாக கண்டிருக்கின்றோம். அத்தோடு இனிவரும் காலங்களில் எங்களுடைய வடகிழக்கிலே எந்த ஒரு நிலப்பரப்பினையும் இந்த சிங்கள பேரினவாத அரசு, இந்த தொல்லியல் திணைக்களம் கைப்பற்றக்கூடாது என்பதனையும் வேண்டி நிற்கின்றோம். வணக்கம். கலைப்பீட மாணவன்றிய தலைவர் சில்வெஸ்டர் ஜெல்சின், இன்றைய நாளிலே நாங்கள் சுழிபுரம் பரவாலை முருகன் கோயில் அடியில் நாங்கள் இந்த மாணவர் சமூகமாக போராட்டத்தை ஒன்றினை மேற்கொண்டுள்ளோம். இந்த போராட்டமானது எதற்காக நாங்கள் இங்கு செய்தோம் என்றால், எம்முடைய இந்த பரவாலை முருகன் கோயில் இருக்கின்ற அரச மரம் சங்கமித்து அவர்களால் நடப்பட்டதென்று வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டதன் பிரகாரம் நாங்கள் இந்த போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளோம். இந்த தொல்லிய திணைக்களமானது இந்த பரவாலை முருகன் கோவிலில் இருக்கின்ற இந்த அரச மரத்தினை தங்களுடைய பௌத்த பேருந்தவாதத்துக்கு உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு
தொல்லிய திணைக்களமானது ஒரு சமூகத்தினுடைய ஒரு நாட்டினுடைய அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியதாக அனைத்து மதங்களுக்கும் உரிமையை கொடுக்கின்ற அனைத்து மதங்களுக்கும் சமத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு தொல்லிய திணைக்களமாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் எங்கள் இலங்கையில் இருக்கின்ற இந்த அரச தொல்லிய திணைக்களமானது அது அரசின் கைக்கூலியாக இன்று வரை செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது. பௌத்தத்தை மட்டுமே வளர்ப்பதற்கு அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வேறு எந்த மதத்தினை பாதுகாப்பதற்கும் வேறு எந்த மதங்களையும் மரபுரிமைகளையும் பாதுகாப்பதற்கும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தங்களுடைய பௌத்தத்தை மட்டும் தங்களோட பௌத்த பேரணவத்தை மட்டுமே இங்கே திருத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பௌத்த பேரணமானது இன்று இந்த இடத்தினை கைப்பற்றும் நோக்கில் அந்த வர்த்தக மானியை வெளியிட்ட போதில் எதிர்காலத்தில் அந்த வர்த்தக மானியின் பிரதிபலிப்பானது ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்தினை பிடித்து அங்கு அவர்கள் புத்தரை இருத்தலாம், விகாரியை கட்டலாம், இவ்வாறு பல செயற்பாடுகள் செய்யலாம். எங்கள் சுழிபுரம் பராளை முருகன் கோவில் மட்டுமில்லாமல் எமது கீரிமலை பருத்துறை மற்றும் வடக்கு கிழக்கு தழுவிய அனைத்து இடங்களிலும் இன்று வரை இந்த தொல்லிய திணைக்களத்தின் ஆதிக்கம் மேலதிகமாக உள்ளது. நாங்கள் இந்த நாட்டினுடைய தொல்லிய திணைக்களை நம்புவதை விட இந்த உலகத்தினுடைய சர்வதேசத்தில் இருக்கின்ற தொல்லியலை நாங்கள் நம்புகின்றோம். இவர்களுடன் நாங்கள் இந்த எமது உரிமைகளை எமது மரபுகளை கையளிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இந்த தொல்லிய திணைக்களமாக வெறுமனே சிங்கள பேரினவாதத்துக்கு மட்டுமே செயற்படுகின்றது. எங்களுடைய தமிழர்கள் முஸ்லீம்கள் அனைத்து மக்களுக்கும் எந்தவித சலுகைகளும் அவர்கள் செய்யவில்லை, எந்த செயற்பாடும் அவர்கள் செய்ததாக நாங்கள் அறியவில்லை. அவர்களுடைய முற்றுமுறையான செயற்பாடு பௌத்த மதத்துக்களை உருவாக்குவதும் அதை தொடர்ச்சியாக வலுப்படுத்துவதும் தான். ஆகவே இந்த தொல்லிய திணைக்களமானது இந்த செயற்பாடுகளை உடையாக கைவிட வேண்டும் என்பதை மாணவர் சமூகமாக நாங்கள் சின்னதில் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவரிடம் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கின்ற சுழிபுரம் பராளாய் முருகப்பெருமான் ஆலயத்திலே இருக்கக்கூடிய அரச மரம் அந்த வர்த்தமானியிலே தொல்பொருள் அடையாளமாக அடையாளப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் காலங்காலமாக வழிபட்டு வந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஆதி வழிபாட்டு முறைகள், குலதெய்வ வழிபாடுகள், இப்படியான பாரம்பரியங்களை கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்துக்கு பௌத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சங்கமித்த மகிந்த வந்திருக்கக்கூடிய எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே சிங்களம் என்று ஒரு மொழி கிடையாது, சிங்களவர் என்று ஒரு இனம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் கூட தமிழர்கள் இங்கே காலங்காலமாக பன்னெடுங்காலமாக ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் இந்த மண்ணிலே தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கின்றன. முருகப்பெருமான் தமிழ் கடவுளாம், தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டுக்கு தொன்மையை எடுத்துச் சொல்லி நிற்கக்கூடிய ஒரு வழிபாட்டு இடம் அமைந்திருக்கின்ற இந்த பராளாய் முருகன் ஆலயத்திலே இன்று வர்த்தமானி என்கின்ற அதிகாரத்தை ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசே உன்னுடைய கைகளிலே இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீ செய்கின்ற இந்த வர்த்தமானி எங்களை அழித்துவிட முடியாது, எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றை தொன்மையை மறைத்துவிட முடியாது. தொல்பொருள் என்பது மிகவும் தொன்மையானதை எடுத்து சொல்லுவது. அந்த வகையிலே பார்த்தால் இந்த மண்ணிலே அனைத்து இடங்களிலும் தமிழர்களுடைய வழிபாட்டிடங்களே காணப்பட்டிருக்கின்றனவே அன்று இங்கே சிங்கள பௌத்த தேரவாத பௌத்த பேரினவாதத்துக்கு எள்ளளவும் இடம் கிடையாது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இன்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே எங்களுடைய பராளாய் முருகன் ஆலயமாக இருக்கலாம், கீரிமலையாக இருக்கலாம், குருந்தூர் மலையாக இருக்கலாம், தையிட்டியாக இருக்கலாம், வெடுக்கனாரி மலையாக இருக்கலாம், இப்படி மயிலத்த மடுவாக இருக்கலாம், வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறு இடங்களை இந்த தொல்பொருள் திணைக்களம் மிகவும் அடாவடியாக வர்த்தமானி மூலமாகவும் மற்றும் ஏனைய விதங்களிலும் கையகப்படுத்தி அதனூடாக எங்களுடைய நிலங்களை அபகரித்து சிங்கள குடியேற்றங்களை இங்கே வன்முறையாக கொண்டு வந்து குடியேற்றி இந்த நிலத்தை அபகரிப்பதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. அந்த விதத்திலே இவற்றை மிக வன்மையாக நாங்கள் அனைவரும் கண்டிக்கின்றோம். இந்த வர்த்தமானியை உடனடியாக மீளப்பெற வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் செயற்பாட்டாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழர்களாக இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். அதே போல எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த அனைவரும் இன்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இளைஞர்கள் இங்கே முன்னுக்கு நின்று அவர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவரும் எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு பக்கபலமாக தொடர்ந்து நடத்தப்படுகின்ற அனைத்து வித இந்த எழுச்சி போராட்டங்களிலும் பெருமளவிலே பங்கு பெற்றிக் கொண்டு எங்களுடைய
இனத்தினுடைய விடுதலைக்காக நீதிக்காக அனைவரும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். சர்வதேசம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஒரு நிச்சயமான நீதி கிடைக்கும். நாளைக்கு எங்களுக்கு ஒன்று ஒரு காலம் வந்து அனைத்து அதிகாரங்களும் எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே எங்களுக்குரிய தீர்வை நாங்களே தீர்மானிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். அந்த விதத்திலே அறம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. அந்த அறம் நீதி என்ற ஒரு நாள் வெல்லும் என்ற அடிப்படை நம்பிக்கையிலே நாங்கள் அனைவரும் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக, நீதிக்கான அற செயற்பாட்டாளர்களாக, சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக செயற்படுகின்ற அனைவருக்கு எதிராக நீங்கள் எத்தனை வழக்குகளை போட்டாலும், எத்தனை முறை விசாரணைகளை நடாத்தினாலும் எங்களை அடக்கிவிட முடியாது, ஒழித்துவிட முடியாது என்பதைத்தான் இது மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி நிற்கிறது என்று சொல்லி, ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேசத்தினுடைய ஏற்பாட்டிலும் மத்தியஸ்தத்திலும் நடாத்தப்படுகின்ற பொதுசன வாக்கெடுப்பு, அதனூடாக எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி. வணக்கம். உபதலைவர் கலைப்பிடமானவர் ஒன்றியம் ராசரத்தினம் தர்ஷன். குறிப்பாக மகாவம்சம் என்கின்ற வரலாற்று நூலிலே தேவநம்பியரீசன் காலத்திலே கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்தில் மூன்றாம் நூற்றாண்டில் வரலாற்றை திரிவடையச் செய்து ஏற்கனவே சம்பிலித்துறை சம்பில் துறைமுகத்தில் சங்கமித்தா என்பவர் இறங்கி வந்ததாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட இன்று 24 நூற்றாண்டுகள் கடக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரச மர கிளையை சங்கமித்தா வைத்த கிளையாக இந்த சிங்கள அரசு இராணுவ புலனாய்வாளர்களையும் இராணுவத்தினரையும் கொண்டு தொல்லியல் திணைக்களத்தின் கைகூலிகளாக செயற்பட்டுள்ளார்கள். ஆகவே இவ்வாறாக ஒரு சர்வதேச மட்டத்தில் கூட எந்தவித ஒரு ரிசர்ச், அதாவது ஆராய்வுகளையோ அல்லது மேலாய்வுகளையோ எந்த விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ளாது. இங்கிருக்கக்கூடிய கிராமத்தவர்களுக்கு கூட தெரியாது. 2ஆம் மாதம் 1ஆம் தேதி இரவுடன் இரவாக இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வரலாறுகளை திரிபடையச் செய்வது என்பது இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் இங்கிருக்கக்கூடிய நூல்களுக்கும் மிகவும் சுலபமான விடயம். இதனால்தான் நாங்கள் கோரிக்கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டு எங்களுடைய மக்களுக்கு என்ன தீர்வு வேண்டும், எங்களுடைய மக்களுக்குரிய தீர்வுகளை சர்வதேச மட்டத்திலே பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று கூட இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகளின் விடயம் இந்த அரசு மழுங்கடிப்பதற்காக இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல இவ்வாறான தொல்லியல் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளும் எங்களுடைய வரலாறுகளை மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடானது, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த நேரமும் இந்தியாவிற்கு சென்று வருகின்றார். ஏனைய சர்வதேச நாடுகளுடன் கலந்துரையாடுகின்றார். நாங்கள் சர்வதேசத்தை நம்புகின்றோம் என கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய இந்த தமிழர்களுடைய இந்த பூர்வீக உரிமைகளுக்காக எந்த ஒரு நாட்டினுடைய அரசும் இதுவரை உடனடியாக தட்டி கேட்டதா இல்லை. ஆகவே இந்த செயற்பாடுகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களாக இணைந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். இந்த வர்த்தமானி உடனடியாக மீளப்பெற வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்களாக வலியுறுத்திக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய தினம் இந்த பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட போராட்டம் எல்லாருக்குமே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவரையும் இதிலே பங்கு பெற்றுமாறு அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தோம். மிக முக்கியமாக தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் சிங்களமயப்படுத்துவதற்காக இன்றைய சிங்கள பேரினவாத அரசு முதலிலே ஒரு யுத்தத்தின் மூலமாக தமிழ் மக்களை அழித்து அவருடைய நிலங்களை பறித்து இந்த இடத்திலிருந்து அவர்களை அகற்றுவதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டது. யுத்தத்திலே தோல்வி கண்டு சர்வதேச ரீதியாக இனப்படுகொலை செய்த நாடு, இனப்படுகொலைக்கு அவர்கள்தான் இதை செய்தார்கள் என்ற நிலையை இலங்கை இப்பொழுது எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, இங்கே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சைவ சமய இந்து சமய அடையாளங்கள் எல்லாம் பௌத்த அடையாளங்களாக நிலைநிறுத்தி அந்த அடையாளங்களை வைத்து கொண்டு இதனை ஒரு சிங்கள பௌத்த நாடாகவே அறிவிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான் பரளாய் முருகன் ஆலயத்தில் இருக்கின்ற அரச மரத்தை அவர்கள் ஒரு புத்தருக்குரியதாக அல்லது சங்கமித்தை வந்த காலத்தில் நடப்பட்டதாக புனைந்து பொய்யான ஒரு செய்தியை பரப்புகின்ற செயல்பாட்டிலே இறங்கியிருக்கின்றார். அதற்கு எதிரான போராட்டமாகவே இது முன்வைக்கப்படுகிறது. இந்த வருடம் தை மாதம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்ததையும் எங்களால் இப்பொழுதுதான் அவதானிக்க முடிந்தது. அந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இது மட்டுமல்ல, கீரிமலை போன்ற இடங்களிலும் இருக்கின்ற மடம், கூடுதலாக தமிழ் மக்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செய்கின்ற மடமும் இவ்வாறு ஒரு தொல்பொருள் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. குருந்தூர் மலை, வெடுக்கனாரி மலை, குருந்தூர் மலையெல்லாம் ஒரு தொல்பொருள் அடையாளம் என்றால் எப்படி அந்த இடத்திலே பௌத்த விகாரை அமைக்க முடியும்?
ஆனால் ஒரு தொல்பொருள் அடையாளம் வந்தால் அந்த இடத்திற்கு ஒரு வேலியை போட்டு அடையாளப்படுத்தி அதனை அப்படியே பாதுகாப்பதுதான் தொல்பொருள் அடையாளம் என்பது உலகத்திலே புகழப்படுகின்ற உண்டு. அந்த இடத்திலே திரும்பவும் ஒரு கட்டடத்தை கட்டுவதல்ல. ஆனால் குருந்தூர் மலையிலே தொல்பொருள் அடையாளம் இருப்பதாக சிவனாலயத்தை மறைத்து அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பெரிய பௌத்த விகாரியை கட்டி முடித்திருக்கிறார்கள். அதே போல் தயிட்டியிலே வலுக்கட்டாயமாக அடாத்தாக தமிழருடைய காணியிலே விகாரியை கட்டியிருக்கிறார்கள். இவ்வாறு வடக்கு கிழக்கிலே இதுவரை கிட்டத்தட்ட 83 இடங்களிலே விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. 2010 பிற்பாடு இப்பொழுதும் இந்த இடம் பறிக்கப்படுவது கூட இங்கே ஏதோ ஒரு பௌத்தம் இருந்ததாக அது சிங்கள பௌத்தம் என்று அடையாளப்படுத்த முனைகிறார்கள். ஆனால் இங்கே தமிழ் பௌத்தம் இருந்திருக்கிறது என்பதற்கு பல அடையாளங்கள் உண்டு. தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கும் அடையாளங்கள் உண்டு. விஜயன் இலங்கைக்கு வர முதலே இலங்கையிலே பஞ்ச ஈச்சரங்களோடு இலங்கை வரலாற்று வழியாக சிவனை வழிபடுகின்ற ஒரு சைவ நாடாக இந்த நாடு இருந்திருக்கிறது. அதனால்தான் திருமூலர் சிவபூமி என்று கூட இந்த நாட்டை வர்ணித்திருக்கிறார். அவ்வாறான இந்த நாட்டிலே இப்பொழுது ஒரு புதிய புதிய அத்தியாயங்களை இலங்கை சொல்ல முனைகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் உண்மையை சொன்னவர்களை புறக்கணித்து பொய்களை புனைந்து அந்த பொய்களுக்கு ஊடாக இந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களை இங்கு நிரந்தர குடிகள் அல்ல பூர்வீக குடிகள் இல்லை என்று உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் கடும் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. வரலாற்று ரீதியாக வாழ்ந்தவர்கள் நாங்கள். இங்கே கூட இந்த ஆலயத்திற்கு 1768 எழுதப்பட்ட உறுதியுண்டு. அதன்படி இங்கே எந்த அரச மரமும் இருந்ததாக வரலாறு இல்லை. இந்து சமய சைவ சமய வழிபாடுகளிலும் அரச மரம் பிள்ளையாருக்குரியதாக வழிபடப்பட்டிருக்கிறது. இது பிற்பட்ட பால காலங்களில் இந்த ஆலயத்தில் ஒரு பிள்ளையாரை வைத்து வணங்குவதற்காக இந்த அரச மரம் வைத்திருக்கப்பட்டிருக்கலாம். அதுதான் கூடுதலான உண்மையாக கூட இருக்கலாம். ஆகவே இவற்றையெல்லாம் திரிவுபடுத்தி இப்போ பல இடங்களிலே பௌத்த மயம் உருவாக்க அவர்கள் முனைகிறார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடர்பான என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ, இதனை எவ்வாறு ஒரு சர்வதேச சமூகத்திடமும் கொண்டு செல்ல முடியுமோ, இதற்கு எதிராக என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்க முடியுமோ அவற்றை நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் செய்வதற்கு நாங்கள் முழு முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த போராட்டம் என்பது நான் நினைக்கிறேன் தனியே ஒரு வகைப்பட்ட ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இது சகல துறை சார்ந்தவர்களுக்கு. பல்கலைக்கழக மாணவர்களும் அழைப்பு விட்டிருந்தார்கள். தேசியம் சார்ந்த எல்லோரும் பாருங்கள் என்று அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதில் பங்கு பெற்றிருந்தோம். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதையும் இந்த இடத்தில் உறுதிப்படுத்துகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குமாரசாமி பாலச்சந்தர். நான் இந்த ஊரிலே 43 பிறப்பிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே பராளை முருகன் ஆலயம் 4 நூற்றாண்டுகளுக்கு உட்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம். ஆனால் சங்கமித்தையின் வரலாறு 2200 உட்பட்டது. எனவே 400 ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரலாற்றை கொண்ட ஆலயத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது அடாவடியாக தனது அடையாளமாக இந்த அரச மரத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. இது இன அழிப்பின் தமிழின அழிப்பின் ஒரு அடையாளமாகவே நாம் இதை பார்க்க வேண்டும். நாம் இவ்வாறான பௌத்த பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதாயின் எமது தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு தமிழினத்துக்கு கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்தும் எமது சந்ததி இவ்வாறு தெருவோரம் போராடி கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படும். எனவே எமது தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எப்போது எமக்கு கிடைக்குமோ அந்த நாளே எமக்கு இவ்வாறான போராட்டங்களை நாம் ஓய்வு நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். எனவே எமது அரசியல் தலைமைகள் இன்று 13வது திருத்த சட்டத்திற்கு காவடி பிடிக்கின்ற அரசியல் தலைமைகள் இதை நன்கு உணர வேண்டும். எமது தேசம் எப்போது அங்கீகரிக்கப்படுகின்றதோ அந்த நாளே இந்த போராட்டங்கள் நிறுத்தப்படும் காலமாக மலரும் என்பதால் இன்று 13வது திருத்த சட்டம் என காவடி எடுத்து திரியும் அரசியல் தலைமைகள் இவ்விடயத்தில் அதிசிரத்தியுடன் செயற்பட்டு எமது தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வினை பெற தொடர்ந்து நாம் உழைப்போம் என இவ்விடத்தில் நாம் உறுதி பூண்டு எமது பல்கலைக்கழக மாணவ சமுதாயத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோளை இவ்விடத்தில் விடுக்கின்றேன். தனிய பராளை முருகனுக்கு மட்டும் உங்கள் போராட்டம் இருந்துவிடாது. வடக்கு கிழக்கு எங்கு எந்த இடத்தில் பௌத்த பேரினவாதம் நிலைநிறுத்தப்படுகிறதோ அங்கு முன்னின்று நீங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் அன்பாகவும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம லங்கா ஃபோர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.